குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பென்சில் டிராயிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க ரெண்டு பூனையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இதுல ஒரு பூனை மட்டும் நம்ம வரைய போறோம். இது ஃபுல்லாவே நம்ம பென்சில்ல தான் இந்த ஆர்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். The drawing is very light. செக் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு W போடணும். ஸோ அவங்க ஷேடு வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக தான் போடுறாங்க, அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் டார்க் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்களே ஒரு W போடுங்க. சார் சைடுல வரையணுமா இல்ல சென்டர்ல வரையணுமா? சென்டர்லயே வரையுங்க. சார் குட் ஈவினிங் சார். ஓகே, நாங்க இப்போ கேட் வரையிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு W போடுங்க. அதுக்கு ஓகே சார். மேல நோஸ் மட்டும் ஒரு Y ஷேப்ல போடுங்க. சோ நாங்க பண்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த ஒய் ஷேப் முடிச்சுட்டு மேலே ரெண்டு கண்ணு வரைகிறோம். ஸோ ஒரு 2 ஃபிங்கர்ஸ் அளவு ஸ்பேஸ் விட்டு மேலே அந்த இமைகளை வரைகிறோம். கண்ணு வரைய போது நீங்க ஹியூமனுக்கு கண்ணு கொஞ்சம் மீன் ஷேப்ல வரும், பட் கேட்டுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி ரவுண்ட் ஷேப் தான் வரும். ஸோ ரவுண்ட்லி லைட்டா அது ஓவல் ஷேப்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி வரைங்க.
சோ அதுக்கு மேல நம்ம அந்த ஹெட்ட வந்து கவர் பண்றோம் சோ கேட்டோட அந்த மவுத்ல முடியிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ரவுண்ட் ஒன்னு போடுறோம் மேல ரெண்டு காதும் வரையறோம் சோ அது கேப் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க காது தலைக்கு உள்ள இருந்து வெளியே போற மாதிரி எப்போதுமே இந்த அவுட்லைன் வரையும் போது நீங்க ரொம்ப டார்க்கா வரையாம லைட்டா வரைஞ்சீங்கன்னாதான் ஏதாவது மிஸ்டேக் ஆனா கூட நீங்க திரும்ப ரப் பண்ணி அழகா போடலாம் கண்ணுக்குள்ள இருக்க ஐபால்ஸ் ரெண்டுமே ரவுண்ட் ஷேப்ல போடணும் ஸோ வி ஷேப்பில் அது கண் கண் கருவிழி இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கும் ஸோ வி ஷேப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் ஃபுல்லாகவே டார்க்காக ஷேப் பண்ணுறோம் Sir, Sherwin finished. Okay, Sherwin, wait pannunga. இது வந்து கேட்ல இருக்கிற அந்த முடி அண்ட் மெயின் டிசைன்ஸ் ஸோ இதெல்லாமே கம்பைண்டாக தான் வரும் ஸோ நெத்தியில் அழகாக இந்த மாதிரி டிசைன் போடுங்க ஜிக்ஸாக்கா சைடில் இருக்கிற இதுக்கு நம்ம ரொம்ப லைட்டாக தான் ஷேட் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் வந்து அதோட ஹேர் ஸோ ஹெட் போர்ஷன் முடிச்சுட்டு லைட்டா பாடியோட போர்ஷனும் வரையறோம் ஃபுல் பாடி வரையில எப்படி மாஸ்டர் வரைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி லைட்டா வரைய ஷேட் பண்றது வந்து நீங்க ஃபுல்லா பண்ணாம பெயிண்டிங் மாதிரி பண்ணாம திட்டு திட்டா பண்ணணும் ஸோ உங்களுக்கு சைட்ல மாஸ்டர் வரைஞ்சி காட்டுறாங்க கோடு கூட குட்டி குட்டி கோடு மாதிரி அழகா அந்த ஹேர் எப்படி கேட்டுக்கு வந்து நீட் நீட்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேர் கூட வரையணும் குட்டி குட்டியா மொத்தமாவே கலர் பண்ணணுமா சார் சார் நீங்க பென்சில் வச்சு ஹேர் திட்டு திட்டா
குடுக்கணும். சார் காட் இந்த மாதிரி வரையணுமா? ஜெசில் ஒரு நிமிஷமா. இந்த மாதிரி வரையணுமா? ஆமா ஆமா, இதேதான் இதேதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ மாஸ்டர் வந்து ஃபைனல் டச் அப்காக இன்னும் நிறைய டயர் வரையிட்டு இருக்காங்க. சார் வீடியோ தெரியுமா? சார் வீடியோ தெரியுமா? சார் வீடியோ தெரியல. வைஷாத் வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தான் இருக்கு, நீங்க அதை ஆன் பண்ணி இருக்கீங்களான்னு பாருங்க. சார் உங்க வீடியோ பின்னாக மாட்டீங்க. ஸோ மாஸ்டர் நீங்க உங்களுக்கு டார்க்கா ஷேட் பண்றாங்களோ இப்போ நீங்க டார்க்கா அந்த கண்ணு ஃபுல்லாவே டார்க்கா ஷேட் பண்ணுங்க. சார் சார் சொல்லுங்க என்ன டவுட். சார் நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து காமிக்கிறீங்களா சார்? இல்லமா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப திரும்ப வரையறோம். இப்ப நம்ம என்ன சார் வரையறோம்? நம்ம இப்போ கேட் வரையறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க W போடணும். மூக்கு கீழ W போட்டுட்டு அதுக்கு அப்புறம் சார் நீங்க அப்படியே மேல கண்ணு போட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் வரைய ஆரம்பிங்க. நீங்க பாதியில இப்ப திரும்ப சொல்லி கொடுக்க முடியாது. அப்புறமா வீடியோ அனுப்புறோம், அதுல நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே சார். சார் ஆடோர கண்ண அது பண்ணலாமா? ஷேடிங் உள்ள ஒயிட்டா தான் இருக்கணும், ஃபுல்லா ஷேடிங் பண்ணாதீங்க. கேட்டோட பாடி பார்ட் ஷேட் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லா முடியில கவர் ஆயிருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ திட்டி திட்ட ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மாஸ்டர் புனியை வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. ஸோ பாடி வந்து எல்லாம் ஃபுல்லாலாம் வரைய வேணா, ஜஸ்ட் ஒரு ஷேட் மாதிரி ஒரு மேலில் இருக்க அப்பர் போர்ஷன் மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு டிராயிங் தான் இது. ஸோ யாரெல்லாம் முடிச்சிட்டிங்களோ உங்களோட நேம் சொல்லுங்க, ஒரு ஒருத்தராக பார்க்கலாம்.
ஜெசில் finished. ஓகே ஜெசில், உங்களுக்கு பாப்போம் இப்போ. சார் பரத் ஜெசில் காட்டுங்க. ஒரு நிமிஷம் சார். சார் finish சார். ஜெசில் வரைஞ்சது பயங்கரமா இருக்கு, கண்ணெல்லாம் வந்து நைட்ல அந்த பூனை கண்ணு தனியா தெரியும் அந்த மாதிரி. சூப்பர். சார் லிட்டிகா ஸ்ட்ரீம் ஃபினிஷ் சார். ஏய் இப்ப காட்ட போறதரா? சார் லிட்டிகா ஸ்ட்ரீம் ஃபினிஷ் சார். சார் பரத் டிராயிங். சார் நீ இப்ப ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க வேற அச்சு அச்சு பண்ணு. சார் பரத் Sir, Jana finish, can I show? Sir, Bada finish, can I show? Sir, Sir, Bharat finish. Sir, Sharpen, can I show? Sir, Sir, Letika, she finish, sir. சார் அம்பரிஷாய் ஃபினிஷ் சார். சார் அம்பரிஷாய் ஃபினிஷ் சார். சார் லிதிகா ஸ்ரீ ஃபினிஷ் சார். ஓகே பரத், நைஸ். அம்பரிஷாய் ஃபினிஷ் சார். நல்ல பெரிய புனிய வரையிருக்கீங்க, பரவாயில்ல, வெரி குட். லிதிகா ஃபினிஷ் சார். சார் இந்த தெரியுதா? அடுத்து யாரு? எம்பரன் கூட உனக்கு தெரிஞ்சு. சார் ஷர்வின் ஃபினிஷ். ஷர்வின். ஷர்வின் நீங்க வரைஞ்சது வந்து ஏலியன்ஸ்ல இருந்து வந்த பூனை மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. வெரி குட். காது மட்டும் தனியா ரொம்ப அதிகமா ஷேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஓகே. நெக்ஸ்ட் யாரு? சார் லிதிகா ஸ்ரீ ஃபினிஷ் சார். சார் அம்ரிஷாய் ஃபினிஷ் சார். அம்ரிஷாய். அம்ரிஷாய் பூனைக்கு கொம்பலாம் வச்சு வரைஞ்சிருக்கீங்க. ஓகே குட் சார். ஜனா ஃபினிஷ் சார். தெரியதா சார்? ஆ ஜனா சார் ஃபினிஷ் சார். ஆ ஜனா, நீங்க வரையிறதுல பூனையில கண்ணு வந்து ஹியூமன் ஐ மாதிரி இருக்கு. பூனைக்கு அழகா ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் கூட அழகா இருந்திருக்கும். ஆனா வெளியில பூனியோட காது எல்லாமே சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. குட். கரண்ட் இல்லதனால நல்ல கரெக்ட்டா வரைய முடியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் யாரு? லிதிகா ஸ்ரீ சார். லிதிகா ஸ்ரீ சார் காட்டுங்க. எஸ் ஸ்ரீ காட்டுங்க. லெத்திகா, லெத்திகா அழகா வரைஞ்சிருக்கீங்க பூனைய. குட், வெரி குட். Thank you sir. Sir ஹாசினி. 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 கண்ணு மட்டும் ஒரு கண்ணு லைட்டா ஷேப் மாறி இருக்கு, பட் ஷேப் டோட்டல் ஷேப் அழகா தான் இருக்கு, ஃபேஸ் அழகா இருக்கு. ஓகே குட்.
ஓகே நீ யாராவது இருக்கீங்களா இல்ல நெக்ஸ்ட் டிராயிங் போயிடலாமா கிலன் சார் இன்னே டிராயிங் சார் அப்போ எது வரையா அனிருத் நீங்க ஷேடிங் பண்ண மாதிரி தெரியல ஃபுல்லாவே ஒயிட்டா தான் இருக்கு உங்களோட கேட் ஓகே அந்த மீசை வரையும் போது மீசை ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் போகணும் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகே குட் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க ஓகே ஆரன் பெவின் காட்டுங்க சார் வி கேன் கோ டு ஓகே நைஸ் அருண் オリジナル கேட் மாதிரியே இருக்கு கொஞ்சம் சாப்பிள்ள போல இருக்கு அதனால உள்ளியா இருக்கு குட் சார் வி கேன் கோ டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் டிராயிங் போலாமா ஆல்ரிக் ஜூட் 1 மினிட் ஆல்ரிக் ஜூட் பாத்துறலாம் ஓகே ஆல்ரிக் ஜூட் அந்த தலையோட ஷேப் மட்டும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து உள்ள போயிருக்கு சோ அதையும் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு சூப்பரா இருந்திருக்கும் சோ லைட்டா டாக் மாதிரி இருக்கு வெரி குட் வரைஞ்சிருக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஓகே குட் சார் ஜோஷுவா டேனியல் சார் ஜோஷுவா டேனியல் எஸ் சார் ஓகே குட் ஜோஷுவா நல்ல பெருசா வரையிருக்கீங்க நைஸ் ஜாஸ்லின் ஃபினிஷ் மாஸ்டர் ஜாஸ்லின் கட் நைஸ் ஜாஸ்லின் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க ஒரிஜினல் பூனை மாதிரியே இருக்கு குட் சோ இப்போ மீட்டிங் முடிய போகுது எல்லாரும் நான் எண்ட் பண்றேன் நான் திரும்ப கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆமா ஸோ நம்ம இன்னைக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி வரைய போகிறோம் ஸோ அது ஒரு செடியில் இருக்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு பென்சிலில் அவுட்புட் டிராயிங் வரைஞ்சிடுறோம் அதுக்கப்புறம் தான் வாட்டர் கலர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் யாராவது வாட்டர் கலர் வேணும்னா தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வாட்டர் கலர் பெயிண்டிங் அடிக்கும் போது நீங்களும் சேர்ந்து அடிக்கலாம் ஆ இருங்க நான் செக் பண்ணுறேன்
சார் ஜூம் அவுட் ஆடி ஆகிட்டே அது கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி சரியாயிடும் சொல்லுங்கம்மா சார் ஜாயின் ஆனவங்களுக்காக சொல்லி நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வரையறோம் ஓகே நோ ப்ராப்ளம் நான் சொல்றது கேளுங்க நம்ம வந்து இப்ப பட்டர்ஃப்ளை வரையறோம் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி நாங்க வரையறோம் யாருக்கிட்டயாவது வாட்டர் கலர் இல்லனா நீங்க பென்சில் கலர்லயே அப்புறமா அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரைஞ்சிருக்கும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஆவறதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் யாருக்கா தெரியுமா கேட்டர்பில்லர் என்ன சார் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல இருக்கும் கரெக்ட் சோ கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல இருக்கும்னா அது ஒரு புழு மாதிரி இருக்கும் லைக் கம்பளி பூச்சிலாம் நம்ம பாத்துறோம்ல சோ லைக் தட் அது ஒரு புழுவா இருக்கும் தென் அதோட செகண்ட் ஸ்டேஜ்ல தான் அது பட்டர்ஃப்ளையா மாறும் சார் வீடியோ கொஞ்சம் ப்ளர்ரா அது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும் சோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு செடியில உட்கார்ந்திருக்க மாதிரி நம்ம வரையறோம் அது ஒரு பட்டர்ஃப்ளை செடிக்கு கிட்ட பறந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பட்டர்ஃப்ளை செடிக்கு மேல இருக்க மாதிரி இப்ப நம்ம டிராயிங்ல காட்டுறோம் அந்த லீவ்ஸ் எப்படி வரையறான்றது நல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரி அப்புறமா வரையுங்க
can see the picture. Not clearly, sir. ஓகே அது உங்க நெட்வொர்க் ப்ராப்ளமான்னு தெரியல எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு சோ லீவ்ஸ் வரைய போது நீங்க நடுல ஒரு கோடு ரெண்டு சைடு கனெக்ட் பண்ற மாதிரி வரையங்க வெறும் அந்த செடி தான் வரைஞ்சிட்டு இருக்கோம் ஒண்ணு வேற எதுவும் இல்ல ஆமா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் ஓகே நான் ஃபுல் பிக்சர் முடிச்சவனே க்ளோஸரா காட்டுறேன் டிராயிங் பெயிண்டிங் அடிக்கிறது முன்னாடி நான் க்ளோஸரா காட்டுறேன் ஸோ வாட்டர் கலர் அடிக்கணும் தனி மெத்தட் இருக்கு நம்ம டைரக்டாகவே அதை வந்து லைட்டாக வாட்டரை யூஸ் பண்ணி அந்த கலரை ஷேட் பண்ணி அங்கே அடிக்கிறது ஒரு டைப்பு ஃபஸ்ட்டு கலர் வாட்டர் மட்டும் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே அடிக்க போகிறோமோ அந்த இடம் ஃபுல்லாக வாட்டர் மட்டும் கவர் பண்ணிட்டு அப்புறமா வாட்டரை அந்த கலர் எடுத்து அதோட சிங்க் பண்ணால் நம்மளுக்கு கலர் அது ஒரு ஷேட் கொடுக்கும் ஸோ ரெண்டு டைப் அடிக்கலாம் இப்போ மாஸ்டர் தனியாக வாட்டர் மட்டும் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளை மேலே அடிச்சிருக்காங்க அது கொஞ்சம் ஆறின உடனே இப்போ ஒரு அதோட கலர் எடுத்து ஒரிஜினல் கலர் எடுத்து அதை ஆட் பண்ண போகிறேன் பிங்க் கலர் எடுத்து இப்போ பட்டர்ஃப்ளைக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அதோட விங்ஸுக்கு ஸோ ஹூ ஆர் ஹேவிங் பிங்க் கலர் பென்சில் கிரேயான் யூ கேன் யூஸ் தட் ஸோ பட்டர்ஃப்ளைக்கு இப்போ நம்ம அடிச்சு ஒரு போர்ஷன் அடிச்சிருக்கோம் அது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்து அடுத்த கலருக்கு போகிறோம் ஸோ இது ஸ்டெம் அந்த ஸ்டெம் செடியோட ஸ்டெம் வரைகிறதுக்காக க்ரீன் கலர் எடுத்து அடிச்சிருக்கோம் அடிச்சுட்டு வரோம் டார்க் கிரீன் யூஸ் பண்றோம்
ஸோ பட்டர்ஃப்ளைலேயே ரெண்டு லேயர் இருக்கு. விங்ஸில் ஃபஸ்ட் நம்ம லைட் பிங்க் அடிச்சிருந்தோம், இப்போ அது டபுள் கலர் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்கையும் அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ லீவ்ஸ் வந்து அடிக்கிறோம். லீவ்ஸ் அடிக்கும் போது அதில் ஒரு டபுள் கலர் அடிக்கிறோம். ஒன் சைடு வந்து லைட் க்ரீன் அடிங்க, இன்னொரு சைடு டார்க் க்ரீன் அடிங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லீவ்ஸும் பார்க்க அழகாக இருக்கும். ஒயிட் கலர் எடுத்து நம்ம பட்டர்ஃப்ளை மேல ஆட் பண்ண போறோம். பிங்க் கலர் எடுத்து அந்த பட்ஸ்க்கு அடிக்கிறோம். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு ஒயிட் டிசைன் அடிக்கிறோம். எப்படி ஒயிட் டிசைன் அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. பென்சில் டிராயிங் பண்ணவங்களால அது பண்ண முடியாது, கலருக்கு மேல கலர் வராது. பட் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வரும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள்.
யாரெல்லாம் டிராயிங் முடிச்சிக்கல உங்களோட டிராயிங்கை காட்டுங்க, மொத்தமா காட்டுங்க, ஏன்னா இப்ப டைம் இல்ல, இப்ப முடிய போகுது. ஓகே சப்ரின் மரியா சூப்பர் சார். பரத் பரத் நைஸ் கலர்ஃபுல்லா அடிச்சிருக்கீங்க, குட். தேங்க் யூ லெத்திகா ஸ்ரீன், குட்.